வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். நாசி கஞ்சா விமானி மீது குற்றச்சாட்டு. வான் போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய குற்றத்திற்காக ஹெலிகாப்டர் விமானி ஒருவர் ஈப்போ மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். ஈப்போவில் உள்ள புகழ்பெற்ற உணவகம் ஒன்றில் 36 பொட்டலங்களில் நாசி கஞ்சாவை எடுப்பதற்கு கோலாலம்பூரிலிருந்து புறப்பட்டு ஈப்போவில் அந்த உணவகத்தின் அருகில் உள்ள திடலில் ஹெலிகாப்டரை இறக்கியதாக அந்த விமானி மீது குற்றம் சுமத்தப்பட்டது. டத்தோ அந்தஸ்தை கொண்டவரான 53 வயதுடைய முகமது ரஃபி கே செக்கு என்ற அந்த விமானி கடந்த ஆண்டு ஜூலை 23 தேதி காலை 9:50 மணி அளவில் ஈப்போவில் உள்ள திடலில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தடை விதிக்கப்பட்டது. நாட்டில் மாநிலம் விட்டு மாநிலம் செல்வதற்கு தடை விதிக்கும் வகையில் MCO உத்தரவு அமல்படுத்தப்பட்டிருந்த காலகட்டத்தில் ஹெலிகாப்டரில் சென்று நாசி கஞ்சா பொட்டலங்களை கோலாலம்பூருக்கு ஏற்றி வந்ததாக அந்த விமானி மீது குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 50,000 வெள்ளி அபராதம் அல்லது கூடியபட்சம் 3 சிறை அல்லது 2 விதிக்க வகை செய்யும் வான் போக்குவரத்து குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த விமானி குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். எனினும் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை எதிர்த்து அந்த விமானி விசாரணை கோரியதால் அவரை 5,000 வெள்ளி ஜாமீனில் விடுவிக்க மஜிஸ்ட்ரேட் ஜெசிகா டைமிஸ் அனுமதி அளித்தார். சம்பந்தப்பட்ட விமானி நிறுவனம் ஒன்றின் நிர்வாக இயக்குநர் என்றும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. ஜொஹூர் மாநிலத்தில் மூவாரில் ஒரு மீனவ கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவரான ஃப்ளாரன்ஸ் தான் நாசா எனப்படும் அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் தொழில்நுட்பத்துறை துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பது மலேசியர்கள் அனைவருக்கும் ஒரு உத்வேகத்தை அளிக்கும் செய்தியாகும் என்று மேன்மை தங்கிய ஜொஹூர் சுல்தான் இப்ராஹிம் இஸ்கண்டார் புகழ் மாலை சூட்டியுள்ளார். ஜொஹூர் மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி விண்வெளித்துறையின் உச்ச பீடமாக கருதப்படும் நாசாவில் மிகப்பெரிய பொறுப்பில் அமர்த்தப்பட்டிருப்பது தாம் உண்மையிலேயே பெருமைப்படுவதாக ஜொஹூர் சுல்தான் குறிப்பிட்டுள்ளார். அனைத்துலக அரங்கில் மலேசிய பெண் ஃப்ளாரன்ஸ் தானின் சாதனை அளப்பரியது. ஜொஹூர் பெண்மணியின் இந்த சாதனை மாநிலத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மலேசியர்களுக்கும் பெருமைப்படத்தக்க விஷயமாகும் என்று சுல்தான் இப்ராஹிம் ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஜாசேக்காவில் 2 தவணை காலம் MPயாக சேவையாற்றி வரும் பாங்கி நாடாளுமன்ற உறுப்பினர் ஓங் கியான் மிங் வரும் 15வது பொதுத் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்துள்ளார். அரசியலில் இருந்து ஓய்வு பெறும் வகையில் மீண்டும் போட்டியிடுவதில்லை என்று முடிவு செய்துள்ளதாக ஓங் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2013 செர்டாங் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட ஓங் கடந்த 2018 பொதுத் தேர்தலில் பாங்கி நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு பெற்றார். இந்நிலையில் வரும் 15வது பொதுத் தேர்தலில் ஜாசேகா சார்பில் அத்தொகுதியில் யார் போட்டியிட்டாலும் முழு ஆதரவு நல்குவதாக ஓங் குறிப்பிட்டுள்ளார். நோன்பு பெருநாள் முதல் நாளன்று மனைவியை வயிற்றிலேயே உதைத்து மரணம் விளைவித்ததாக மெக்கானிக் ஒருவர் காஜாங் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 38 வயதான முகமது ஷபலுடீன் இஸ்மாயில் என்ற அந்த மெக்கானிக் கடந்த மே 1 அதிகாலை 3:30 மணி அளவில் செராஸ் தமான் கோப்ராசி மாஜு ஜெயாவில் உள்ள தமது வீட்டில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இச்சம்பவத்தில் கடுமையான காயங்களுக்கு ஆளான அந்த மெக்கானிக்கின் 28 வயதுடைய மனைவி சித்தி நடீரா முகமது நாஷூல் காஜாங் மருத்துவமனையில் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. அந்த மெக்கானிக்கிற்கும் வேறு ஒரு பெண்ணுக்கும் இடையில் உள்ள அந்தரங்க புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து அவமதிப்பு செய்துவிட்டதாக கூறி அந்நபர் தமது மனைவியை தாக்கியதாக கூறப்படுகிறது. நெகிரி செம்பிலான் மந்தின் கம்போங் ஸ்டாஃபீல்டு ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சித்திரை திருவிழாவில் அன்னையர் தினத்தை முன்னிட்டு 80 தாய்மார்கள் ஆலய நிர்வாகத்தினரால் சிறப்பிக்கப்பட்டு அன்பளிப்பு வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். தங்களின் குடும்ப மேன்மைக்கு பாடுபட்ட தாய்மார்கள் மிகுந்த போற்றுதலுக்குரியவர்கள் என்ற அடிப்படையில் இந்த கௌரவிப்பு அன்னையர்களுக்கு வழங்கப்பட்டது. 1955 ஒரு சிறு கொட்டகையில் அப்போது
தோட்ட மேற்பார்வையில் இருந்த இந்த ஆலயம் 1975 தோட்டம் விற்கப்பட்ட போது தமது முயற்சியில் இந்த ஆலயம் பெரிய போராட்டத்திற்கு பின்னர் காக்கப்பட்டு கடந்த 2000 புதிய ஆலயமாக கட்டி முதல் கும்பாபிஷேகத்தை வெற்றிகரமாக நடத்தியதாக ஆலய தலைவர் சின்னசாமி தெரிவித்தார். இந்த கோயில் 1955 கட்டின கோயில். அப்போ தோட்டம் எஸ்டேட்டு வச்சு நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்தது. அது பிறகு கோயில் 1975 விற்ற பிறகு கோயில் நிர்வாகம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சொந்தமாக ஃபேமிலியில். 2000 இயர் 2000 அப்போ அந்த வருஷம் நம்ம கோயிலை புதுசாக கட்டி கும்பாஷம் செஞ்சோம், மத கும்பாஷம். அது பிறகு 2013 ரெண்டாவது கும்பாஷம் செஞ்சுருக்கோம். இந்த முறையும் வருடாந்திர திருவிழாவுடன் அன்னையர் தினமும் ஒன்றாக கொண்டாடப்பட்டுள்ளது. கடந்த 8 காலமாக ஆலய திருவிழாவின் போது சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த அன்னையர்களுக்கு இந்த அன்பளிப்பும் சிறப்பிப்பும் வழங்கி வருவதாக திருமதி பரமேஸ்வரி சின்னசாமி கூறினார். இந்த அன்பளிப்பு கூடைகளை பல நல்ல உள்ளங்கள் வழங்கி வருகின்றனர். கடந்த 2 கொரோனா தாக்கத்தால் ஆலயத்தின் எந்த விசேஷமும் நடைபெறவில்லை. இந்த முறை விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டதாக திருமதி பரமேஸ்வரி தெரிவித்தார். இந்த திருவிழா அன்னையர் தினம் ஏன் கொண்டாடுனாக்க நம்ம இந்த திருவிழா ஏற்பாடு பண்ணணும். ஏற்பாடு பண்ணிட்டு ஏற்பாடு பண்ற திருவிழா டைம்ல அன்னையர் தினம் வந்துருச்சு. ஸோ அப்ப எப்போதும் ஒவ்வொரு வருஷமும் அதே இதுதான் கண்டினியூ வந்துட்டு இருக்கு. நாங்க ஒரு 7-8 இது நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எல்லாத்திட்டும் கொஞ்சம் டொனேஷன்லாம் கேட்டுட்டு இப்போ அவங்கவுங்கள எம்பஸ் எவ்வளோ கொடுக்குறாங்க அதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு 80-90 வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம இப்போ ஒன்று என்ன சிறப்புனாக்க இந்த கோயிலுக்கு அம்மன் முன்னுக்கு நேராக அரச மரம் இருக்குது. ஸோ அங்கே பிள்ளையார் வச்சு நம்ம சொன்ன அந்த நேரடி பார்வையில் இருக்கிறாங்க அந்த பிள்ளையாரும் அந்த அரச மரமும். ஸோ அதுக்காண்டியாவது நிறைய பேர் வந்து வணங்கிட்டு போகிறாங்க அந்த கோயிலுக்கு. ஆலய நிர்வாகத்தினர் சமயத்துடன் சேர்ந்து சமுதாய நிகழ்வுகளையும் ஏற்பாடு செய்து வருவது தங்களை வெகுவாக கவர்ந்துள்ளதாக இப்பகுதியைச் சேர்ந்த திருமதி யோகவள்ளி ராஜா விவரித்தார். இந்த ஆலயத்தில் திருவிழா நடைபெறுதுன்னா எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் சந்தோஷம். காரணம் என்னன்னாக்கா நிறைய விஷயங்கள் சமய சம்பந்தப்பட்ட விஷயங்களாக செய்கிறாங்க, அமைதியாக இருக்கும். அடுத்தது இந்த அன்னையர் தின விழா செய்கிறது ஒரு சமுதாயத்தோடு சேர்ந்த சமய திருவிழாவாக இருக்கிறதுனால ரொம்ப பிடிச்சு இந்த கோயிலுக்கு நம்ம வரோம். ஆலயத்தின் வருடாந்திர திருவிழாவுடன் அன்னையர் தினமும் சிறப்பாக கொண்டாடப்பட்ட இந்த நிகழ்வில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த 400 மேற்பட்டவர்கள் கலந்து சிறப்பித்தனர். நெடுஞ்சாலையில் அவசர தடத்தை பயன்படுத்துவதற்கு தமது தாயார் நோய்வாய்ப்பட்டிருப்பதாகவும் சுங்கைபுலோ மருத்துவமனைக்கு அவரை கொண்டு செல்வதாகவும் நாடகமாடி போலீசாரை நம்ப வைக்க முற்பட்ட ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். நேற்று மாலை 6:25 அளவில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலை 434 கிலோமீட்டரில் போலீசாரின் ஓப்ஸ் சலாமாட் சோதனையில் நிற்காமல் தப்பித்த 35 அந்த ஆடவர் பின்னர் கோலாலம்பூர் கோலஸ்லாங்கூர் நெடுஞ்சாலையில் 22.7 கிலோமீட்டரில் பிடிபட்டதாக புக்கிட்டமான் போலீஸ் தலைமையகத்தின் போக்குவரத்து குற்றவியல் விசாரணை பிரிவு அதிகாரி நசிருல் ரிஜ்வான் அப்துல் ரசாக் தெரிவித்தார். பின்னர் சுங்கைபுலோ மருத்துவமனையில் தொடர்பு கொண்டு விவரம் கேட்ட போலீசார் அப்படி யாரும் அனுமதிக்கப்படவில்லை என்று மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியதை தொடர்ந்து அந்த ஆடவர் அவ்விடத்திலேயே கைது செய்யப்பட்டார் என்று நசிருல் ரிஜ்வான் குறிப்பிட்டுள்ளார். ஜொஹூர் பொந்தியானில் வீடு ஒன்று தீப்பற்றி கொண்டதில் முதியவர் ஒருவர் கருகி மாண்டதுடன் இருவர் தீ காயங்களுக்கு ஆளாகினர். இச்சம்பவம் இன்று அதிகாலை 2:40 அளவில் பொந்தியான் பெனட் ஜலான் பாரிட் அபாஸில் நிகழ்ந்தது. தீயை அணைப்பதற்கு பொந்தியான் உட்பட 3 இடங்களிலிருந்து தீயணைப்பு வாகனங்கள் விரைந்ததாகவும் 27 வீரர்களை கொண்டு தீ அணைக்கப்பட்டதாகவும் பொந்தியான் தீயணைப்பு நிலைய தலைவர் அசார் அப்துல் ஜலீல் தெரிவித்தார். தீயின் ஜுவாலைக்கு மத்தியில் வீட்டிலிருந்து வெளியேற முடியாமல் அறையிலேயே முதியவர் கருகி மாண்ட வேளையில் தீ காயங்களுக்கு ஆளான இரு குடும்ப உறுப்பினர்கள் அருகில் உள்ள கிளினிக்கிற்கு கொண்டு செல்லப்பட்டதாக அசார் அப்துல் ஜலீல் குறிப்பிட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.